இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மால்டீவ்ஸ் வ்ளாகோட செகண்ட் பார்ட். இந்த வ்ளாகில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், ரெசார்ட்டில் கயாக்கிங் போகிறது பற்றி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்னோக்கலிங் போனீங்கன்னா எப்படி உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எப்படி ஸ்னோக்கலிங்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போவாங்க, அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆஸ்டியோ தெரப்பி அப்படின்னு சொல்கிற ஒரு புது டைப் ஆஃப் மசாஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஓடா ப்ளாக்ஸ். நீங்கள் தங்கியிருக்க ரெசார்ட்லேயே உங்களுக்கு கயாக்கிங் பண்ணுறதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபுல் ஹோட்டலை வந்து கடல் மூலமா அப்படியே நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து அங்கே கயாக்கிங் பண்ணலாம். ஸோ பண்ணணுன்னா நீங்கள் அது ரிலேட்டடாக போய் உங்கள் ஹோட்டலில் பேசுனீங்கன்னா அவங்க அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபுல் ஹோட்டலையுமே வந்து கயாக்கிங் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் வந்துட்டு ஹோட்டலை விட்டு நம்ம வெளியே போகணுன்னுமே அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அங்கே தங்கியிருக்கிற ரெசார்ட்லேயே வந்துட்டு எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அது கயாக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு புது ஃபீல் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கூபா டைவிங் பற்றி. ஃபஸ்ட்டு வந்து உங்களை ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு அந்த இடத்துல வந்து உங்களை வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க, என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது எல்லாமே ட்ரெயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாத்தையுமே மாட்டி விட்டு உங்களை வந்து தண்ணியில் குதிக்க சொல்லி எப்படி வந்து அந்த சீல வந்து எப்படி மேனேஜ் பண்ணும், எப்படி ஃப்ளோட் பண்ணும் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுப்பாங்க. ஒன்ஸ் எப்படி ஸ்கூபா டைவிங் பண்ணணுன்றத சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா, எப்படி ஃப்ளோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா உங்களை வந்து வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த லைக் ஸ்கூபா டைவிங் பண்ணுற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு உங்களை ஸ்கூபா டைவிங் பண்ண வைப்பாங்க. நீங்கள் ஸ்கூபா டைவிங் பண்ண போகும்போது அதை ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது உங்கள் கூட ஒரு டூரிஸ்ட் கைட் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி ப்ரீத் பண்ணணும் எப்படி ப்ரீத் பண்ணக்கூடாது, தண்ணியை உள்ளே குடிக்காமல் இருக்கிறது எப்படி, எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு உங்களை வந்து கிளியராக ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு ஓகேனா மட்டும்தான் வந்து உங்களை வந்து டீப் சீக்கு கூப்பிட்டு போயிட்டு உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த ட்ரைனிங் முடித்தோடனே உங்களை அந்த அதுக்குரிய போட்டில் ஏற்றிட்டு இல்லை ஒரு சில இடத்துல ஸ்விம்மிங் ஃபூலில் ட்ரெயின் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு உங்களை ஸ்கூபா டைவிங்க்கு போகிற போட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களை வந்து அவங்களோட போட்டில் ஏற்றிட்டு உங்களை வந்து அடுத்த போட்டுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் பண்ணது ஏதாவது தப்பாக இருந்துச்சுனாலும் உங்கள்கிட்ட அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூபாக்கு ரெடி அப்படின்னு தோணி வச்சுன்னா உங்களை கொண்டு போயிட்டு வேறு ஒரு ஷிப்பில் ஏற்றி அதை கொண்டு போய் அந்த ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கான இடம், அந்த எந்தெந்த இடத்துல ஃபிஷ் நல்லாயிருக்கும், எந்தெந்த இடத்துல வந்து ஹெரிட்டேஜ் அந்த உள்ளே இருக்க சி ஹெரிட்டேஜ் எப்படி நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற இடத்துல உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறமா த ரியல் ஸ்கூபா பிகின்ஸ். ஸோ நீங்கள் கடலுக்கு உள்ளே போயிட்டு அங்கே இருக்க ஃபிஷ், அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த கோரல் ரீஃப்ஸு எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இது பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து இது ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுறவங்களுமே வந்து உங்கள் கூட வருவாங்க. ஸோ அது எப்படி டீம் அப் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஒரு சில பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இது எடுக்கிறதுக்காகவே வருவாங்க. ஸோ அவங்களையுமே நீங்கள் உங்கள் கூட பார்க்கலாம். பட் ஸ்டில் உங்கள் கூட வந்து ஒரு கைடு ஒருத்தர் வந்து இருப்பார், அவர் சொல்லுவார் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு. மேக்ஸிமம் கடலுக்குள்ளே இருக்கிறது எதையுமே தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா எதையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ஒரு சில கோரல்ஸ் எல்லாம் நீங்கள் தொட்டாலே அது செத்துடும். ஸோ அதனால் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிளியரான சீல, ஒரு கிளியரான ஒரு வியூவில்
நீங்கள் அந்த ஸ்கூபா டைவிங் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து கடலோட பாட்டமுக்கு போயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு காதெல்லாம் வந்து சரியாக கேட்கவே கேட்காது, ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் அதுக்கு ஏற்ற ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக ஃபீல் ஆகுதுன்னா உங்கள் கூட இருக்க கைட் அவங்க வந்து இதில் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க, அவங்க உங்களை சேஃப்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கொஞ்சம் அட்ரெனலின் ரஷ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமே இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் நிறையா பேர் வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ்ஸு, லைக் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க டிஃப்ரெண்ட் கோரல் லீவ்ஸு, இதெல்லாம் பார்க்குறதுனால இன்னுமே வந்து உங்களுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். அதே மாதிரி கடலை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3% தான். நிறைய விஷயங்கள் அதில் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. ஸோ நிறைய பேர் 100 தடவை 200 தடவை ஸ்கூபா டைவிங் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க கடலை பற்றி கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஸ்டியோ தெரப்பி. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மசாஜ் தான். இதுவுமே வந்து பீச்சில் தான் பண்ணுவாங்க. இந்த மசாஜோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான மசாஜை உங்களுக்கு பண்ணிவிட்டு அந்த சி பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான மசாஜ் ஒன்று பண்ணி விட்டுட்டு நெக் க்ராக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த க்ராக்ஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு மசாஜ் தெரப்பிஸ்ட் அதை பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுலேயுமே நிறைய டைப்ஸ் ஆஃப் மசாஜ் இருக்குது. வெறும் ஃபுல் பாடி மசாஜ், ஹேண்ட் மசாஜ், லெக் மசாஜ், நெக் மசாஜ் அந்த மாதிரி இருக்குது. பட் ஃபுல் பாடி மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். ஸோ நிறையா ஸ்பாஸ் இதுக்காக இருக்காங்க. ஸோ இந்த மசாஜ், இந்த ஆஸ்டியோ தெரப்பி மசாஜுமே நீங்கள் வந்து மால்டீவ்ஸ் போனோன்னா ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி மால்டீவ்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். போடா வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். சீ இந்த நெக்ஸ்ட் வ்ளாக். பை பாய்.